Hello guys, welcome to GG Educational Group. நம்ம இந்த வீடியோல eligibility certificateோட required documents பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை? அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வெச்சுக்கணும். சோ அதன் தான் நம்ம வந்து அப்லோடிங் பார்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ. ஸோ நம்மளோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில். ஸோ அதோட ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அண்ட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர். ஸோ பாஸ்போர்ட் சைஸ்லே கொஞ்சம் நம்ம ஷோல்டர் வர தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படி தெரியுது பாருங்கள் ஸ்க்ரீனில். ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். அண்ட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KB. ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா JPEG ஆர் JPEG, அந்த ஃபார்மேட் ரெண்டு ஃபார்மேட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட் மார்க் ஷீட்டு, இதுக்கப்புறம் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே கம்பல்சரி செல்ஃப் அட்டஸ்டட். அப்படின்னா நீங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ப்ராப்பராக வந்து ஜெராக்ஸ் எடுத்து இல்லை ப்ரிண்ட் அவுட் போட்டு அதில் எல்லாமே சைன் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் சைன் வந்து டார்க் பென்னில் போட்டு சைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சைன் பண்ணது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து அப்லோடிங் செக்ஷனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாமே PDF-ல தாங்க இருக்கணும். ஓகேவா? ஸோ இதோட ஃபைல் சைஸ் மேக்ஸிமம் ஒரு 500 MB-க்குள்ளே பண்ணுங்கள். நமக்கு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இஃப் நீங்கள் அப்லோடிங் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது எரர் காட்டுச்சு அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபைலோட சைஸை வந்து கம்மி பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th mark sheet, 11th mark sheet ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக், சிபிஎஸ்சிக்கு ஒரு சைடு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போர்டிங்க்கு ஏற்ற மாதிரி அப்லோட் பண்ணலாம். அண்டு 12th பாசிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தான். உங்களோட டிசியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணோம். அண்டு வந்து 12th mark sheet வந்து அப்லோட் பண்ணோம். அது இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக், இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக், இல்லை சிங்கிள் சைடு இருந்தால் சிங்கிள் சைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் நேஷ்னாலிட்டி. ஸோ ப்ரூஃப் ஆஃப் நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று ஓவர்சீஸ், அதான் ஓவர்சீஸ் இந்தியனாக இருப்பாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் இந்தியனாக இருப்பாங்க, அவங்க வந்து OCI கார்டும் பாஸ்போர்ட் ரெண்டும் அப்லோட் பண்ணோம், மர்ச் பண்ணி ஒரே ஃபைலாக. நம்ம இந்திய நேஷ்னாலிட்டி இருக்கவங்க பாஸ்போர்ட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுங்க. ஸோ இது வந்து ப்ரூஃப் ஆஃப் நேஷ்னாலிட்டியில் நீங்கள் அப்லோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் அக்செப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட அட்மிஷன் நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் பண்ணும்போது இல்லை நீங்கள் அட்மிஷன் அப்ளிகேஷன் போடும்போது யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து அட்மிஷன் அக்செப்டன்ஸ் லெட்டர். ஆர் இப்போ யுக்ரைனில் வந்து இன்விடேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க, ஃபிலிப்பைன்ஸில் வந்து அட்மிஷன் லெட்டருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்மிஷன் வாங்கும்போது லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ், யுக்ரைன்னா யுக்ரைன் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க, ரஷ்யன் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கன்வெர்ட்டட் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணோம், ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரிஜினல் இல்லை மேக்ஸிமம் கலர் ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை மோர் தென் ஃபோட்டோ காஃபியில் டேட் அண்ட் இயர் வந்து பக்காவாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடவிட். ஸோ அஃபிடவிட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வரணும் அப்படின்றத ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அது டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎ மார்க் ஷீட்ஸ். ஸோ இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ ஃபிலிப்பைன்ஸில் கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு 2 இயர். ஸோ அந்தனோட மார்க் ஷீட் கேட்டகரி வைஸாக, இப்போ ஜென்ரலாக இருந்தால் 50% லெஸ் தென்னுக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணோம். ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி லெஸ் தென் 40% இருந்தால் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தாங்க ஆகணும். எல்லா பேப்பர்லேயும் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அண்டு நம்மளோட கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு மட்டும்தான். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்கள நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ டோன்ட் நீட் டு வரி. ஸோ இயர் லாங் மார்க் ஷீட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து டில் கரண்ட் இயர், நீங்கள் எந்த இயரில் இருக்கீங்களோ அந்த இயர் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து கிராஜுவேட்டட் இருந்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வித் யுவர் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் கம்ப்ளீட்
மார்க் ஷீட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டிகிரி சர்டிஃபிகேட்லேருந்து ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், எயிட் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸும் வந்து ஒரே பிடிஎஃபாக மாற்றுங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பிடிஎஃப் கன்வெர்டர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் வித் கம்ப்ளீட் விசா. ஸோ பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட் இருக்குங்களா, அதில் இருக்கிற எல்லா பேஜும், நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண எல்லா பேஜுமே வந்து நீங்கள் கம்பல்சரி ஸ்கேன் பண்ணியிருக்கணும். ஸோ கம்பல்சரி எல்லா பேஜஸுமே வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஸோ அண்டு வந்து 36 அப்படின்ற ஒரு நம்பரில் நீட் சர்டிஃபிகேட். ஸோ நீட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் அந்த பாக்ஸை எஸ்என் கொடுங்க. ஸோ எஸ்என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் ஸ்கோர் கார்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ எஸ்ன்னு கொடுக்குறவங்க கண்டிப்பாக நீட் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கிற கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனோடைய ப்ராசஸ்ங்க. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில் பண்ணுறது, ஸோ அதில் என்னென்னலாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற வீடியோஸை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.